என்னோட கூகுள் அக்கௌண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவா கதிர் அப்படின்னு நேமே இருக்குது. நீங்களே பார்த்தா இதான் வந்து என்ன சேனலோட ஃபிக்ஸ்டான நேம். இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா என் சேனல் ஓப்பன் பண்ணால் அதில் வேற ஒரு நேம் காட்டுதுங்க. எனக்கு மட்டும் எங்கிருந்தா இப்படி வருதுனே தெரியல. ஒருவேளை சேனல் ஹேக் ஆயிருக்கா? ஹாய், வீடியோ பார்த்த எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் ஜேகே. ஸோ யூடியூப்பில் நிறைய பேர் சேனல் வச்சுருப்பீங்க, நிறைய பேர் வீடியோஸ்லாம் போட்டுட்ருப்பீங்க. ஒரு சிலருக்கு சண்டேஸ் வந்து சேனல் வந்து ஹேக் ஆகும், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம யூடியூப்பில் பார்த்துருப்போம். என்ன தான் யூடியூப் அல்காரிதம் பக்க ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த ஹேக்கிங் அப்படிங்கிற விஷயம் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்கு இப்போ நம்ம சேனலுக்கு நடந்துகிட்டு இருக்குதுங்க. அதை என்னங்கிற நான் வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ணிக்கிறேன். லேக்ஸ் கணக்கில் சப்ஸ்கிரைப்ஸ் வச்சிருந்தாலும் சரி, நார்மல் மீடியமாக ஒரு 100-200 சப்ஸ்கிரைப்ஸ் வச்சிருந்தாலும் சரி, இந்த ஹேக்கிங் அப்படிங்கிற விஷயம் வந்து ரெகுலராக நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னோட சீனியர் ஒருத்தர் 30K சப்ஸ்கிரைப்ஸ் வச்சிருந்தார். அவரோட சேனல் கூட ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி வந்து ஹேக் ஆயிருக்கு. யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து மெயில் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு தான் அந்த சேனல் அவருக்கு திரும்ப கிடச்சிது. அதுக்கு நிறைய ப்ராசஸ்லாம் நடந்துருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் யூடியூப்பில் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. ஹேக்கிங்காக இல்லை அது என்ன ப்ராப்ளம் எனக்கு தெளிவாக தெரியல. நான் யூடியூப் கிரியேட்டர்ஸ் ரெண்டு மூணு டைம் மெயில் பண்ணி கேட்டு பார்த்தேன், எனக்கு இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் வர கிடையாது. யூடியூப் வீடியோஸையும் நிறைய நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு அந்த எந்த ஒரு ஆன்சரும் கரெக்டாக எனக்கு கிடைக்கல. ஸோ இன்கேஸ் வீடியோ பார்த்துருக்கிற நீங்கள் ஒரு புது சேனல் கிரியேட் பண்ணணும் இல்லை புது சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இது இந்த ப்ராப்ளம் என்னங்க தெளிவாக புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ராப்ளம் உங்கள் சேனலில் வருதா வரலையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு டீமாக சேர்ந்தாவது யூடியூப் கிரியேட்டர்ஸ் மெயில் பண்ணோம்னா இந்த ப்ராப்ளம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற நான் தெளிவாக சொல்கிறேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக உங்களுக்கு புரியும். ஸோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு ஒவ்வொரு நேம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி என்னோட சேனலுக்கு எக்கச்சக்கமான நேம் வச்சுட்டேன். இப்போ வந்து ஃபிக்ஸ்டாக ஜீவா கதிர் அப்படி ஒரு நேம் வச்சிருக்கேன். நம்ம சேனலோட நேம் எங்கிருந்து அதை எடுத்துக்குதுன்னா நம்ம கூகுள் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட நேம் தான் நம்ம சேனல் நேம் எடுத்துக்கும். ஸோ என்னோட கூகுள் அக்கௌண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவா கதிர் அப்படின்னு தான் நேமே இருக்குது. நீங்களே பார்த்தீங்க இதான் வந்து என்ன சேனலோட ஃபிக்ஸ்டான நேம். இப்போ நான் யூடியூப் ஸ்டுடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். யூடியூப் ஸ்டுடியோவில் கூட ஜீவா கதிர்ங்கிற நேம் மட்டும்தான் இருக்குது. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா என் சேனல் ஓப்பன் பண்ணால் அதில் வேற ஒரு நேம் காட்டுதுங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது யூடியூப். யூடியூப்பில் ஜஸ்ட்டு ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி பார்த்தா கூட இந்த இடத்துல வந்து ஜீவா கதிர் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. இதுவே நான் இவர் சேனல் கொடுத்து உள்ளே போனேன்னா ஜேகேஸ்குவாட்னு வந்துருக்குது. ஜேகேஸ்குவாடுங்கிறது என்னோட சேனல் நேமே கிடையாது, ஜீவா கதிர் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு கீழே நேம் வருது பார்த்தீங்களா, அந்த நேம் கூட ஜீவா கதிர் தான் இருக்குது. பட் இந்த சேனலோட நேம் வந்து ஜேகேஸ்குவாட்னு இருக்குது. இது என்னோட அக்கௌண்ட்டில் மட்டும் இல்லைங்க, வேற ஒருத்தர் அக்கௌண்ட்லேருந்து என் சேனல் ஓப்பன் பண்ணி வைத்தாலும் அதே ப்ராப்ளம் தான் இருக்குது. நான் உங்களுக்கு அதையும் ஒன்ஸ் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டரோட சேனல் அக்கௌண்ட்டு. ஸோ அதில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஜீவா கதிர்னு போட்டு சர்ச் பண்ணனா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஜேகே ஸ்குவாட்னு தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ உள்ளே போய் பார்த்தாலும் சேம் ஜேகே ஸ்குவாட்னு தான் இருக்குது. இதுவே என் கம்யூனிட்டியில் பாருங்கள், கீழே பார்த்தோம்னா இங்கே வந்து ஜீவா கதிர்னு என்னோட ஒரிஜினல் நேம் தான் காட்டுது. பட் சேனலோட நேமில் பார்த்தீங்கன்னா ஜேகே ஸ்குவாட்னு காட்டுது. இது என்ன மாதிரி ப்ராப்ளம் சீரியஸாக எனக்கு தெரியல. இன்கேஸ் வந்து என் வீடியோ பார்க்குறாங்க, சடனாக வந்து சேனலில் போய் பார்க்குறாங்கன்னா டிஸ்பிளே ஆகிற நேம் ஜேகே ஸ்குவாட்னு மட்டும்தான். இப்போ நான் வந்து யூடியூப்பில் ஜேகே ஸ்குவாட்னு சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். ஜேகே ஸ்குவாட்னு சர்ச் பண்ணனா என்னோட சேனல் இருக்கிறதுக்கான அடையாளமே இங்கே கிடையாது. ஸோ நான் ஃபில்டரில் சேனலில் கொடுத்து அப்ளை கொடுக்குறேன். ஸோ அப்போ கூட ஜேகே ஸ்குவாட்னு சொல்லிட்டு என்னோட சேனல் வரவே கிடையாது. சேனல் ஜேகே ஸ்குவாட் தான் அங்கே நேம் டிஸ்பிளே ஆகுது. பட் இங்கே ஜேகே ஸ்குவாட்னு எங்கேயுமே என் சேனல் வர கிடையாது. ஜீவா கதிர்னு கொடுத்தனா மட்டும்தான் எனக்கு அங்கே வந்து ஜேகே ஸ்குவாட்னு வருது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா யூடியூப்பில் யாராவது வீடியோ பார்க்க வராங்க, ஜேகே ஸ்குவாட் நேம் இருக்குது, ஸோ வேறு ஏதாவது வீடியோ பார்க்கலான்னு சொல்லி சேனல் நேம் போட்டு சர்ச் பண்ணாங்கன்னா என்னோட சேனல் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ இப்போ இருக்கும்போது எப்படி நம்ம சேனல் டெவலப் ஆகும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் எனக்கு வந்து என்னோட கூகுள் அக்கௌண்ட்டுடைய பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. என்ன தான் டஃப்பான பாஸ்வேர்டு போட்டாலுமே பாஸ்வேர்டு ராங் ராங் தான் சொல்லி வந்துட்டு இருக்குது. எகைன் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் பண்ணி தான் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ என்ன மாதிரி ப்ராப்ளம் சீரியஸ்னால இது வரைக்கும் புரிஞ்சிக்கவே முடியல. யூடியூப்பில் நிறைய வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு இதுக்கான தெளிவான சொல்யூஷன் இது வரைக்கும் கிடைக்கல. ஒருவேளை இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே தான் ஜேகே ஸ்குவாட் இருக்குது. நம்ம சேனல் நேமை சேஞ்ச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி எடிட் சேனல் கொடுத்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேம் ஜீவா கதிர் தான் இருக்குது. எடிட் சேனலுக்குள்ளே அந்த எடிட் ஆப்ஷன்லேயும் கூட ஜீவா கதிர் அப்படிங்கிறத நேம் இருக்குது. பட் சேனலில் டிஸ்பிளே ஆகுறது ஜேகே ஸ்குவாட்னு டிஸ்பிளே ஆகுது. இது என்ன மாதிரி ப்ராப்ளம் தெரியல. எனக்கு மட்டும் எங்கிருந்தா இப்படி வருதுனே தெரியல. ஒருவேளை சேனல் ஹேக் ஆயிருக்கா இல்லை வந்து யூடியூப்ல இருக்கிற ஏதாவது பக்கான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். நிறைய பேர் சேனல்ஸை விசாரிச்சு பார்த்தேன். என்னோட சிஸ்டர் சேனல்ஸ், என்னோட சீனியரோட சேனல்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்குலாம் பக்கவே வேலை செய்து எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்குது. ஸோ மேபி இந்த மாதிரி ப்ராப்ளம் யூடியூப் வரலாற்றில் எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னங்கிற சீரியஸ் எனக்கு தெரியல. பயமாக இருக்குது. கஷ்டப்பட்டு சேனல் டெவலப் பண்ணி இப்போ தான் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி வந்துகிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கிறோம். ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. இதனாலேயே மேபி சேனல் ரன் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன ப்ராப்ளமாக தெரியும். பட்டு
ஒரு வீடியோவை கிரியேட்டராக இருந்து பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தாங்க தெரியும். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை நாலு பேர் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ட்ரெண்டாக மட்டும்தான் இதுக்கு இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ யூடியூப் கிரியேட்டர்ஸ் நான் மெயில் பண்ணி பார்த்தேன், எனக்கு இது வரைக்கும் தெளிவான மெசேஜஸ் ரிப்ளைஸ் எதுவுமே வர கிடையாது. ஸோ யூடியூப்பில் ஃபீட்பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீட்பேக்லையும் போயிட்டு ஸ்கிரீன்ஷாட்ஸ்லாம் அனுப்பி நான் செக் பண்ணி பார்த்தேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. யூடியூபர்ஸ் நிறைய பேருக்கு மெயில் மெசேஜ் பண்ணி கேட்டேன், அவங்களும் எனக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணலை. ஸோ நம்ம சேனல் சின்ன சேனல், பெருசாக யாரும் கண்டுக்க போகிறதும் கிடையாது, அதான் ஃபேக்ட்டு. கண்டுக்கிறவங்களுக்கும் வந்து நிறைய மெசேஜ் அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும், ஏதோ ஓப்பன் பண்ணுறது தெரியாமல் அவங்களும் முடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி டைமில் ஏதாவது ஒரு வீடியோ ட்ரெண்டானால் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்து நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க. வீடியோ போடத்தான் வந்து இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லா வீடியோ மாதிரி இதை வந்து அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு இந்த வீடியோ விட்டுறாதீங்க. ஸோ என் சேனலை காப்பாற்ற வேண்டியது வியூவர்ஸாக நம்ம கடமை, அந்த சேனல் ஓனரான என்னோட கடமையும் தான். ஸோ தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள், ஒரு ஹெல்ப்பாக தான் உங்களுக்கு நான் கேட்குறேன். ஸோ அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் இருக்க சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சேனலை காப்பாற்றுக்கான ஒரே வழி இது மட்டும்தான். ஓகே, இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இப்பொழுதுக்கு என் சேனலில் இருக்கிற பெரிய ப்ராப்ளமே இது மட்டும்தான். ஸோ இது வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு சின்னதாக தெரியலாம், பட் வந்து இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதோட வழி என்னங்கிறது தெரியும். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் கொடுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி சேனலை சரி பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நடந்து சந்திக்கிறேன். இதற்கு ஜேகே சைனிங் ஆஃப். We'll be right back.